ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சைக்காலஜி ஃபார் ஆல் இன் தமிழ் இன்றைக்கி நம்ம ஆல்ஃப்ரெட் ஆட்லர் பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து வரும் நாட்களில் நிறைய பர்சனாலிட்டிஸ் பற்றி சைக்காலஜி ரிலேட்டடான லீடர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஆல்ஃப்ரெட் ஆட்லர் பற்றி பார்க்க போகிறோம் அவர் வந்து எங்கே பிறந்தார் அவரோட தியரிஸ் என்ன அவர் வந்து எப்படி ஒரு கவுன்சிலிங்க்கு வந்து அவரோட அப்ரோச் வந்து எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா வியன்னாலில் வந்து பிறக்கிறாரு எயிட்டி செவன் ஃபிப்ரவரி பிப்ரவரி செவனில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு குழந்தைகளை வந்து இரண்டாவது பையனை பிறக்கிறாரு சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து ரிக்கர்ஸ் நிமோனியா நோயினால் தாக்கப்பட்ட ரொம்ப வந்து வீக்காக இருக்கார் அவருக்குள்ளே அதனால் என்ன ஆகாது அப்படின்னா வீக்னஸ் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டெவலப் ஆகுது மற்ற குழந்தைங்க கூட விளையாட முடியல இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் டெவலப் ஆகும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றத வந்து அவர் நினைக்கிறாரு அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அவர் டாக்டரும் ஆகிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து இவர் வந்து மெடிக்கல் டிகிரி டாக்டர் ஆகிறாரு யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா அதில் வந்து ஃப்ரோய்டு படித்த அதே யூனிவர்சிட்டியில் தான் இவரும் படித்து ஒரு டாக்டர் ஆகிறாரு இவரோட இது ஃபீல்டு எடுத்திங்கன்னா அப்தார்மாலஜியில் தான் டிகிரி வந்து இது பண்ணுறாரு பிஜி டிகிரி இதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து நியூராலஜிலையும் சைக்காட்ரிலேருந்து தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கும் அக்ரோபேட்டுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு அப்போ தான் அவர் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஏற்படக்கூடிய இல்னஸ் வந்து அவங்களுக்கு பெரிய வயதாகும்போது ஒரு அச்சீவிங் ஸ்கில்லை வந்து போராடும் குணத்தை வந்து கொண்டு வருது இதனால் வந்து அவங்க ஒரு வெற்றியாளராக மாறுறாராங்க இதற்கு பேர் வந்து ஓவர் காமன்சேஷன் சொல்லிவிட்டு அவர் கண்டுபிடிக்கிறார் ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபர்தர்ஸ் இதை டெவலப்மெண்ட்டுக்கு தேரி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே உதவுச்சுன்னு சொல்லலாம் இவர் வந்து ரைசா அப்படின்றவங்களை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து நாலு குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைக்காலஜிஸ்ட் சம்மந்தமான டிஸ்கஷன் வந்து நிறைய நடக்கும் அதில் வந்து ஃப்ராய்ட டீமில் வந்து ஆல்ஃபர் ஆட்லர் வந்து இருந்தார் நிறைய ஃபிசிஷியன்ஸும் இருந்தாங்க இவங்க வந்து வெனஸ்டே வெனஸ்டே மீட் பண்ணி வந்து அவங்களோட தாட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி வைக்குவாங்க அந்த மாதிரி வந்து வெனஸ்டே சைக்காலஜிக்கல் சொசைட்டினே இருந்துச்சு அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு புக்கு வந்து பப் பப்ளிஷ் பண்ணாங்க அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டடி ஆஃப் ஆர்கன் இன்ஃபீரியாரிட்டி ஆன் இட்ஸ் சைக்கிக்கல் காமன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் நாட் செவனில் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது இவங்க இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ வந்து பிறவிலேயே ஊனமுற்றுவரோ அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து ஏதாவது வந்து ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஆகிறப்போ ஏற் ஏற்படக்கூடிய அந்த ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால டிசபிலிட்டினால் அவங்க மனதில் வந்து ஒரு வைராக்கியம் உருவாகுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த டிஃபிகல்ட்டியை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி ஒரு சாதனையாளராக உருவாகணும்னு சொல்லிவிட்டு அவங்க சிறு வயதிலேயே வந்து அந்த முயற்சிகளை எடுத்து ஒரு ஒன் பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாதனையாளராக மாறுறாங்க அதுக்கு அதுக்கு வந்து ஓவர் காமன்சேஷன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அதாவது அவங்கள இருக்கக்கூடிய அந்த மன ஆரோக்கியம் வந்து வைராக்கியம் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றிகளுக்கு வந்து காரணமாக அமையுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ இருக்க காலகட்டத்திலையும் ப நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் ஃப்ராய்டுக்கும் ஆட்லருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் ஒத்து பண்ணா போனாலும் சில விஷயங்கள்லாம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தோன்னா ஃப்ராய்டு வந்து மேன் இஸ் மோட்டிவேட் பை செக்ஸ் அண்ட் அக்ரெஷன் சொன்னாங்க ஆனால் ஆட்லர் வந்து என்னென்ன நினச்சாருன்னா சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைவிங் ஃபார் சுப்பீரியாரிட்டி இதனால தான் வந்து ஒரு மேன் வந்து மோட்டிவேட் ஆகுறாங்கன்னு சொன்னாங்க ஃப்ராய்டு வந்து நோ சாய்ஸ் இன் ஷேப்பிங் தேர் பர்ஸ்னாலிட்டி நமக்கு வந்து சாய்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாரு ஆனால் ஆட்லர் வந்து நமக்கு சாய்ஸ் வந்து இருக்குது நம்மளால் நம்மளை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ராய்டு வந்து என்ன சொல்வார்னா மோஸ்ட் ஆஃப் த பிஹேவியர் வந்து நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஆட்லர் வந்து நம்மளோட ப்ரெசன்ட் பிஹேவியர் தான் நம்ம ஃப்யூச்சரை வந்து ஷேப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவார் இவர் ஃப்ராய்டோட முக்கியமான தாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அன்கான்சியஸ் டிசைஸ் தான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அட்லர் வந்து நம்ம ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்ற அந்த இது வந்து நம்மளோட ஒவ்வொரு இதுக்கும் செயல்களுக்கும் காரணமாக ஆக அமையுது அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால அந்த வெனஸ்டே சைக்காலஜிக்கல் சொசைட்டி இருந்தோம் இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பிரிய ஆரம்பித்தார் பிரிய ஆரம்பித்து அதனுடைய ப்ரெசிடென்சி மெம்பர்ஷிப் எல்லாத்தையுமே வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவர் தனியாக வந்து ஒரு ஃப்ரீ சைக்கோ ஸ்டடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதை ஆரம்பிக்கிறாரு இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சைக்காலஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தது ஆட்லர் வந்து என்ன நம்ம சைக்காலஜி ஃபீல்டில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஃபிக்ஷனல் ஃபைனாலிசம் அப்படின்றது வந்து மிக மிக இம்பார்ட்டண்ட் ஆட்லர் கான்செப்ட் இது என்ன அப்படின்னா இவரோட முக்கியமான கான்செப்ட் வந்து பீப்புளோட பிஹேவியர் வந்து நம்மளோட ஃபியூச்சரை நோக்கி தான் வந்து இருக்கு நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை விட நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அதை தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் வந்து சில ஃபிக்ஷன்ஸை வந்து நம்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஃபிக்ஷன்லாம் என்னென்னா சில விஷயங்கள் வந்து எந்தெதுமே நம்ம ஆராயாமல் உண்மை இருக்கோம் அதுதான் வந்து ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சில ஃபிக்ஷன் வந்து பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு வந்து உதவும் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ வந்து அந்த வயசான அம்மா நினச்சிக்கிறாங்க நம்ம குழந்தைங்க பிஸியாக இருக்கிறதுனால தான் நம்மளை வந்து கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நினச்சிட்ருப்பாங்க ஆனால் உண்மை வந்து வேறு மாதிரியாக இருக்கலாம் அந்த மாதிரி சில ஃபிக்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி நேர்மை அந்த மாதிரி இதை சில வந்து நம்ம இது பண்ண முடியும் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் ஹானஸ்ட் அது வந்து சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி சம் ஃபிக்ஷன் கேன் பி டெஸ்டட் பட் சுட் நாட் பி ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ட்ரூ வித் பி அதாவது நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட வந்து ட்ரூவாக இருப்பாங்கன்னு நம்ம இருக்கோம் ஆனால் அதை டெஸ்ட் பண்ணால் அது வந்து ராங்காக போகும் சான்சஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ண விரும்ப மாட்டோம் இதுதான் வந்து ஃபிக்ஷனல் ஃபைனாலிசத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் வந்து ஸ்ட்ரைவிங் ஃபார் சுப்பீரியாரிட்டி மனிதரோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறத விட நான் நாளைக்கு பெட்டராக இருக்கணும் இதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து ஸ்ட்ரைவிங் ஃபார் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட லைஃப் வந்து motivated by homeostasis equilibrium survival tendency இதலாம் இதெல்லாம் வந்து நம்மளோட motivating ஃபேக்டராக இருக்கு நம்ம வந்து இன்ஃபீரியர் டு சுப்பீரியர் போகணும் மைனஸ் டு ப்ளஸ் beneath to above அபவ் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் த ஹெல்த்தி பர்சன் வந்து எப்பயுமே என்ன நினைப்பான் அப்படின்னா நம்மளோட அவனோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் இது வந்து ஒரு normal ஃபினோமினா இதை தான் வந்து மக்கள் நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்ற தேரியை வந்து அல்ஃப்ரே அட்லர் தான் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் மைல்ஸ்டோன் அப்படின்னா இந்த இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் அண்டு காமன்சேஷன் இந்தது இப்போ வந்து சைக்காலஜிஸ்ட்டாக இருக்காங்களே இல்லையா அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டோ இல்லாட்டி வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களோ கண்டிப்பாக படிக்கணும் எதுக்காக அப்படின்னா அவங்க லைஃப்பில் ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரில் அவங்களோ ஒரு தியரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா ஆல்ஃபராட்டில் சின்ன வயசில் க கஷ்டப்பட்ட அந்த ரிக்கட்ஸ்னாலயோ நிமோனியானாலேயும் கஷ்டப்பட்ட இந்த நிகழ்ச்சி வந்து அவர் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த வைராக்கியத்தை தூண்டுச்சு அதுதான் வந்து அவரை வந்து இன்ஃபியர்ட் ஃபீலிங் அந்த காமன்சேஷன் இந்த கான்செப்டை கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து த்ரீ ஹேண்டிகேப்ஸ் சொல்கிறாரு சை சைல்ட்ஹுட்டில் ஏற்படக்கூடிய ஹேண்டிகேப்ஸை இருக்கும்போது ஃபிசிக்கல் ஆர்கன் டிஃபிகல்ட்டினால வருது இந்த இதில் வந்து நான் தப்பாக அது கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபிசியாலஜிக்கல் இன்ஃபீரியாரிட்டி ஃபஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் வந்து ஓவர் இண்டல்ஜெட் சில்ட்ரன் பேம்பர்டு சில்ட்ரன் ரொம்ப பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்க்குறாங்கது இல்லையா அதனால் வரக்கூடியது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்டட் சில்ட்ரன் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மூன்று நாளையும் வந்து அவங்க மனதில் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ஃபிசிக்கல் ஆர்கன் டிஃபார்மிட்டியாக இருக்கும்போது அதர் ஆர்கனை வந்து அவங்க டெவலப் பண்ணி அவங்க வந்து ஒரு ஸ்கில்லை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க இதுக்கு பேர் தான் வந்து ஓவர் காமன்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சாதிக்கவும் செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடியது வந்து நம்ம உற்சாகமூட்டும் மூட்டும் வார்த்தைகள் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம யாரையாவது பார்த்தாலும் வந்து சொல்லணும் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வந்து சோசியல் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து என்னென்னா அவரோட சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம சோசியல் அட்ஜஸ்மெண்ட்டாகவும் ஒரு சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும் ஒரு நல்ல மனிதராக இருக்கவும் இருக்கணும் அந்த மோட்டிவேஷன் வந்து நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஆட்டிடியூடையும் வந்து நம்மக்கிட்ட ஒரு மென்டல் ஹெல்த்தையும் வந்து க்ரியேட் பண்ணுது இது வந்து ஒரு சோசியல் கனெக்ட்னஸ்ஸை ஏற்படுத்துது அப்படின்றத வந்து அவர் ஆணித்தரமாக வந்து சொன்னார் இந்த சோசியல் இன்ட்ரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சமூகத்தில் நல்ல மனிதராக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து சேவை செஞ்சுருப்பாங்க அந்த ஒரு ஆன்ஸ்பெக்டில் நம்ம பார்க்குறோம் இன்னொன்று வந்து சோசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து நல்லா மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் வந்து சோசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களை வந்து அடிமைப்படுத்தணும் அந்த மாதிரி வந்து நினைப்பாங்க இப்போ வந்து அந்த சோசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து தான் மட்டும் க்ரோத் ஆகாமல் மற்றவங்களையும் வந்து க்ரோத் பண்ணணும் அப்படின்றத நினைப்பாங்க இது வந்து அன்செல்விஷ்னஸ் இல்லாமையோ இல்லாட்டி வந்து எல்லாருக்குமே சேவை பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது சோசியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை இதுதான் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் நெக்ஸ்ட்டு கான்செப்ட் கிரியேட்டிவ் செல்ஃப் அதாவது நம்மளுடைய வா ஸ்டைல் ஆஃப் லைஃப் லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளோட பர்ஸ்னாலிட்டி நம்மளோட கேரக்டர் நம்மளோட அப்ரோச் இது மூலமாக தான் வந்து நம்ம தீர்மானிச்சுக்கிறோம் இப்போ வந்து ஒன்லி சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது இந்த விஷயங்களும் வந்து நம்ம யார் நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன இதெல்லாம் வந்து தீர்மானிக்குது இப்போ அந்த ஸ்டைல் ஆஃப் லைஃப் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் அண்ட் அப்பியரன்ஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் ஃபேமிலி ஜெண்டர் ரோல் இதெல்லாம் வந்து சார்ந்து இருக்குது இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா நம் அதர் பீப்புள் கூட எப்படி கனெக்ட் ஆகுறோம் நம்மளோட ஆக்குபேஷன் எப்படி கனெக்ட் ஆகிறோம் அண்ட் செக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட இது இருக்கு எப்படி இருக்குன்றது தான் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வந்து தீர்மானிக்குது நெக்ஸ்ட் வந்து பெர்த் ஆர்டர் இதெல்லாம் வந்து ஓல் அதாவது நம்ம எத்தனாவது குழந்தையாக பிறக்கிறோம் ஒரே ஒரு குழந்தையாக இந்த மாதிரி காரே இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய பர்ஸ்னாலிட்டியை தீர்மானிக்குது இப்போ ஓல்டஸ்ட்டு சைல்டாக இருந்தோம் அப்படின்னா மோர் அட்டென்ஷன் பொறுப்புகள் இது எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு தான் கிடைக்கும் செகண்டாக இருந்தது அப்படின்னா ஆப்போசிட்டு ஃபர்ஸ்ட் சைல்டு கூட வந்து போட்டி போட்டுகிட்டே அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ வந்து நடுவில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தது அப்படின்னா வந்து முதல் பையன் முதல் குழந்தை சொல்கிறதையும் கேட்கணும் ரெண்டா அதுக்கு அடுத்து உள்ளவங்களையும் கேட்கணும் அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா இந்த மாதிரி எல்லாரோட இதையும் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வீட்டில் நாலஞ்சு குழந்தை இருந்ததுன்னா கடைசி குழந்தைய வந்து அவங்க பெரியவங்க ஆ ஆனாலுமே வந்து சின்ன குழந்தை மாதிரி தான் பேபி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ ஒன்லி ஒன் சைல்டு தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி ஷேர் பண்ணணும் எப்படி வந்து அடல்ட்டுக்கிட்ட பிஹேவ் பண்ணணும் இதெல்லாம் வந்து தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி வந்து இருக்குது அவர் வந்து ஃபோர் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது கெட்டிங் லீனிங் அதாவது வந்து எல்லார்கிட்டேயும் வந்து வாங்கிகிட்டே இருப்பாங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து ஆன்டி சோஷியல் பிஹேவியர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இன்னொரு வந்து அவாய்டிங் இவங்க வந்து எதுவுமே வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க லோ சோஷியல் கான்டாக்ட் இருக்கும் எல்லா எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி ஒரு தனிமையில் இருப்பாங்க அந்த மாதிரி தோல்வி அடைஞ்சவங்களாக இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ரூலிங் டாமினன்ட் லைஃப் ஸ்டைல் வந்து எப் எப்பயுமே மற்றவங்கள வேலை வாங்குறது அந்த மாதிரி டைப் இருப்பாங்க சோசியலி யூஸ்ஃபுல் இதுதான் வந்து நல்ல லைஃப் ஸ்டைல் சொல்லலாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து நல்லது பண்ணிக்கிட்டு அவங்களும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் நல்லது நினைப்பாங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் வந்து நல்லது சொசைட்டிக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஆட்லரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அவளுடைய தியரிஸ்லாம் பார்த்தோம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு அவருடைய கவுன்சிலிங் தெரப்பி டெக்னிக்கும் வந்து நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன் இதுக்கு அடுத்த வீடியோவாகவே வந்து அது ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன பிடிச்சிருந்தது என்னென்ன கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற சைக்காலஜிக்கல் வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் மறக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கு தேவைன்னு நினைக்கிறவங்களோ உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்